නමුත් මේ පනතේ තියෙන සමහර වගන්ති ජාතික ද්‍රවිඩ සන්ධානය ඒකට විරුද්ධව ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ගිහිල්ලා තියෙන හින්දා வெறுப்புணர்வு உத்தேச சட்டமூலம் தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே கதைத்துள்ளோம். இதனை நாடாளுமன்றில் சட்டமாக்குவதாகவும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம். எனினும் அந்த சட்டமூலத்தில் காணப்படும் சில பிரிவுகளுக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளதால் அந்த பிரேரணை தற்போது இடைநடைவில் தடைப்பட்டு நிற்கின்றது. எனினும் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அக்கறையுடன் செயற்படுகின்றார். காரணம், மதங்களுக்கு எதிராக கருத்துக்கள் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அமைச்சர் மாத்திரமல்ல அரசாங்கமும் இருக்கிறது.